எத்தனை இதழ் தாமரை என்று பார்க்கலாம். மூலாதாரம் அது என்ன இதழ் தாமரை, இதையும் நான் விளக்கி இருக்கிறேன். நீங்கள் வேணும்னா டீட்டெயிலாக வந்துட்டு இந்த குண்டலினியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று ஒவ்வொரு பதிவிலும் டீட்டெயிலாக போட்டிருப்பதை ஒவ்வொன்றாக பொறுமையாக கேளுங்கள். அதில் ரொம்ப விளக்கமாக இந்த இதழ் தாமரை என்றால் என்ன என்பதையெல்லாம் விளக்கி இருக்கிறேன். இப்போ இந்த இதழ் தாமரை என்றால் என்னவென்றால் அது ஒரு தாமரையுடைய இதழெல்லாம் கிடையாது. நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் சூட்சுமமாக ஓமையாக இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் ஆன்மீகத்தை முழுவதுமே அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே இப்படி ஓமையாகவே சொல்லியிருக்கிறார்கள். சரி, பரவாயில்லை. இந்த இதழ் தாமரை என்றால் இந்த தாமரையுடைய இதழ் அல்ல, நரம்புகள், நரம்புகளைத்தான் அவர்கள் இதழ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது மூலாதாரத்தில் எத்தனை இதழ் என்று பார்த்தோம் என்றால் மூல நரம்பு வந்து அதிலிருந்து ஒரு 4 கிளை நரம்புகள் பிரிகின்றன மூலாதாரத்தில் கீழே, சரியா? என்பதனால் மூலாதாரம் 4 இதழ் தாமரை, சரியா? அதற்கு அடுத்து சுவாதிஷ்டானத்தில் எத்தனை நரம்புகள் இருக்கின்றன என்றால் 6 இதழ் தாமரை, சரியா? அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு அப்புறம் இந்த தொப்புள் பகுதி மணிப்பூர்வத்துக்கு வந்தீங்கன்னா 10 இதழ் தாமரை. இதற்கு அடுத்தது இங்கே அநாகதத்துக்கு வந்தீங்கன்னா 12 இதழ் தாமரை. விசுத்திக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 16 இதழ் தாமரை. ஆக்ஞாவுக்கு வந்தீங்கன்னா 2 நரம்புகள் தான் இருக்கும். அதை நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்கன்னா அந்த 2 நரம்புகளையுமே பார்க்கலாம். இந்த நெத்தியில் அப்படி 2 நரம்புகள் வரும். 2 இதழ் தாமரை. சகஸ்ராரத்துக்கு வந்தீங்கன்னா அது வேறு விஷயம். அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா சகஸ்ராரம் என்றால் என்ன என்று நான் ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன், அதில் பாருங்கள். 1000 இதழ் தாமரை என்று சொல்கிறார்கள். அது 1000 நரம்புகள் அல்ல, அது வேறு விஷயம். அது என்னவென்று அங்கே போய் பார்த்து கொள்ளுங்கள். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு சின்ன அலசலை வைக்கிறேன். திருமூலர் இதை சொல்லி இப்போ பாருங்கள், கீழே 4 இதழ் தாமரை, அதுக்கு மேலே வந்துட்டு 6, அதுக்கு மேலே 10, அதுக்கு மேலே 12, அதுக்கு மேலே 16, இங்கே 2, 1000, சரியா? இதுதான் வந்துட்டு கணக்கு. இப்போது திருமூலர் இதையே ஒரு பாட்டில் 4, 2, 3, 5, 6 அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அதை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது பாருங்களேன், எனக்கு இந்த எல்லா கணக்கையுமே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையில் ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் என்று சொல்வோம், ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று. இப்போது இந்த எல்லா எண்களுமே 4, 6, 10, 12. நான் இதை யாராவது பிஹெச்டி, அதுலேயும் கணிதத்தில் பிஹெச்டி செய்கிறீர்கள் என்றால் அவர்கள் கையில் இதை நான் ஒப்படைக்கிறேன். நிறைய இருக்கிறது. ஃபிபொனாசி சீரீஸ் என்று ஒரு தொடர் இருக்கிறது. இது போன்ற நிறைய தொடர்கள் கணிதத்தில் மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறது. அது என்ன 4, அது என்ன அடுத்தது வந்துட்டு 6, 10, 12, 16. இந்த தொடருக்குள் ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்கிறதா என்று யாராவது பிஹெச்டி செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் எடுத்து செய்யுங்கள். இந்த ஆன்மீகத்திற்குள் ஆராய்ச்சிகள் நிறைய வர வேண்டும் என்பதனால் இதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ இரண்டாவது எத்தனை இதழ் தாமரை என்று சொல்லிவிட்டோம்.